சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகாபாரதம் பற்றி நம்ம சிந்திச்சுட்டு வரும். இப்போ வந்து பகாசுரன் வதம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாண்டவர்களோட அரக்கு மாளிகை போன வாட்டி பார்த்தோம். அரக்கு மாளிகையிலிருந்து அவங்க தப்பித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். பகாசுரன் பாண்டவர்கள் வந்து ஏக சக்கர நகரத்தில் பிராமண வேஷம் போட்டு அங்கே யாருக்குமே தெரியாமல் அங்கே வசித்து வந்தாங்க. அவங்க பிராமணரோட தெருவில் தான் இருந்தாங்க. அங்கே உபதானம் எடுத்து கிடைப்பதை வந்து கொண்டு வந்து தன் தாயார் குந்தி தேவி கிட்ட கொடுப்பாங்க. பிக்ஷைக்கு போனவங்க வீட்டுக்கு வரலன்னா குந்தி தேவி வந்து ரொம்ப கவலை அடைஞ்சிருவான். அவர் கிடைத்த அன்னத்தை என்ன பண்ணுவான், இரு சம பங்காக பிரிப்பா. ஒரு பங்கை வந்து பீமனுக்கு கொடுப்பான், ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் பசி ஜாஸ்தி இல்லையா. அடுத்த பங்கை வந்து நான்கு சகோதரர்களும் தாயாரும் சேர்ந்து பங்கு போட்டு சாப்பிட்டு வந்தாங்க. பீமன் வந்து யாருடைய புத்திரன்னா வாயு பகவானுடைய அம்சமானதா, அவனுக்கு பலமும் அதிகம், அதே போல பசியும் அதிகம். பீமனுக்கு விரோகதரன் என்ற ஒரு பெயர் கூட இருக்கு. ஏன்னா ஓநாயின் வயிற்றை போல் சிறியதோ, எளிதில திருப்தியே படாத அவன வயிற்று உடையவன் என்று இதற்கு பொருள். பீமசேனனுக்கு ஏக சரக்கபுரத்துல அகப்பட்ட பிக்ஷாட்சணம் வந்து எவ்விதத்திலயும் அவன் மனசு திருப்தியா இல்லை, வயிறும் இல்லை, வயிறுக்கு போதாம இருந்தது. அவன் என்ன ஆகா நாளடைவில் நிறம் மாறி இழைத்து கூட போயிடுறான். இதை கண்ட குந்தி தேவிக்கும் யுதிஷ்டிரனுக்கும் மிகுந்த துக்கம். சில நாள் கழிச்சு என்ன பண்றாங்க, பீமன் ஒரு குயவனிடம் சிநேகம் நட்பு செய்து கொண்டு அவனுக்கு வேண்டிய களிமண்ணை வெட்டி எடுத்து கொடுக்கலான்னு அவன் ஒரு பெரிய மண்பாண்டம் செய்து பீமனுக்கு கொடுத்தான். அதை எடுத்துக்கொண்டு பீமன் வந்து அந்த பெரிய மண்பானை எடுத்துக்கிட்டு போய் பிக்ஷைக்கு போறான். தெருவில் குழந்தைகள் எல்லாமே பீமனை பார்த்து கிண்டலும் அவன் பானையை பார்த்து வேடிக்கையா செய்வாங்க. அவங்க ஒரு நாள் மற்ற சகோதரர்கள் பிக்ஷைக்கு போயிருந்த போது காலத்துல பீமசேனை மட்டும் அவங்க வீட்டுல தாயாரோட இருக்கான். அப்போது அவர்கள் குடியிருந்த பிராமணன் வீட்டுல ஏதோ துக்க சமாச்சாரம் நிகழ்ந்தது போல உள்ளே ஒரே அழுக்குரல் குந்தி காதல் கேட்டது. உடனே குந்தி என்ன நம்ம போய் விசாரிச்சுட்டு வரலான்ட்டு போறா. அப்பா எல்லாரும் அழுத வண்ணம் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருந்தன. அப்போ ஒருத்தன் சொல்றான், துர்பாகிய ஸ்திரீயே பெண்ணி, நான் சொன்னதை நீ எப்பவுமே கேட்கல. நான் உன்னை பலமுறை வேண்டியோ நம்ம இந்த ஊரை விட்டு போலான்னு சொல்ல நீ கேட்கல, சம்மதிக்கவே இல்லை. இங்கே பிறந்தேன், இங்கே வளர்ந்தேன், இங்கே இருக்கலான்னு பிடிவாதம் பண்ண. உன் தாயும் தந்தையும் பந்துக்களும் இறந்த பின்னும் கூட இந்த பிறந்த ஊர் என்று இங்கே இருக்க ஆசைப்பட்டார். எனக்கு சகதர்மணியாகவும் தாயாகவும் சிநேகிதியாகவும் புத்திர சந்தானம் தந்த பாரியாகவும் எல்லாமாக இருந்த உன்னை நான் எப்படி இழக்க சம்மதிப்பேன்? என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள உன்னை யமனுக்கு அனுப்ப என்னால் முடியாது. இந்த சிறுமி நம்முடைய சொத்தல்ல, வரப்போகும் அவள் கணவனுக்காக ஆண்டவன் நம்மிடம் ஒப்புவித்திருக்கிறான். வம்சவிருத்திக்கென நமக்கு கொடுத்த அந்த குழந்தைய இவளை சாக விடுவது அதர்மம். மகனாகிய சிறு பிள்ளையும் சாகடிப்பதும் முடியாது. எனக்கும் உனக்கும் நம்முடைய முன்னோருக்கும் பிண்ட தர்ப்பணம் கொடுக்கும் அருமை புதல்வனை எவ்வாறு யமனுக்கு அனுப்பிவிட்டு நாம் பிழைத்திருக்க முடியும்? ஐயோ, என் சொல்ல நீ கேட்கலையே, பலனை இப்போது அனுபவிக்கணுமே. நான் என் சரீரத்தை விட்டு யமலோகம் சென்றால் இந்த சிறுமியோ சிறுவனோ எப்படி, இந்த என்னுடைய குழந்தைங்க பொண்ணும் பையனும் எப்படி ஜீவித்திருக்க முடியும்? நான் என்ன செய்வேன்? எல்லோருமாக சேர்ந்தே நம்ம இறந்து போயிடலான்னு சொல்லி பிராமணன் வந்து விம்மி விம்மி அழுதுட்டு இருக்கான். அதுக்கு பிராமணனுடைய மனைவி சொல்றா, மனைவியை புருஷன் எதற்காக கொள்கிறானோ அந்த பிரயோஜனம் வந்து நீர் என்னால் பெற்றாகிவிட்டது. ஒரு புத்திரையும் ஒரு புத்திரனையும் நான் உனக்கு பெற்று கொடுத்துட்டேன். என் கடனை நான் தீர்த்து விட்டேன். குழந்தைகளை வளர்ப்பதற்கும் காப்பதற்கும் உனக்கு சக்தி இருக்கு. நீர் இல்லாமல் என்னாலும் நீங்க இல்லாமல் எனக்கு என்னாலையும் அதால முடியாது. வெளியே போடப்பட்ட மாமிசத்தை பறவைகள் தூக்கி போட எவ்வாறு காத்திருக்கின்றதோ அவ்வாறு புருஷன் இல்லாத ஸ்திரீயை எல்லா ஜனங்களும் ஏமாற்ற விரும்புகின்றன. அவ்வாறு புருஷன் இல்லாத ஸ்திரீயை எல்லா ஜனங்களுமே ஏமாற்ற பார்க்கின்றாங்க. இந்த துஷ்ட ஜனங்கள் நிறைந்திருந்த இவ்வுலகத்துல அனாதையாக ஒரு பெண் வாழ்வது கஷ்டம். நெய்யில் நனைக்கப்பட்ட துணியை நாய்கள் எப்படி பிடித்து இழுக்குமோ அப்படி நாதன் இல்லாத பெண்கள் துஷ்டர்கள் கையில் சிக்கிக்கொண்டு நாலு பக்கத்திலும் இழுக்கப்பட்டு அலைக்கழிப்பார்கள்.
நாதனற்று போன இந்த குழந்தையை நான் சரியாக வளர்த்து காப்பாற்றுவது முடியாத காரியம். குளத்துல ஜலம் வற்றி போனா மீன்கள் எவ்வாறு அழியுமோ அவ்வாறு இந்த குழந்தைகள் இருவரும் நாசம் அடைஞ்சிருவாங்க. அரக்கனுக்கு என்னை கொடுத்து விடுவது மேலாகும். புருஷன் இருக்கும் போது ஸ்திரீயானவள் பரலோகம் அடைவதே பெரும் பாக்கியம். இதுவே சாஸ்திரம். எனக்கு விடை கொடும். என் குழந்தைகளை நீங்க காப்பாத்திக்கோங்க. நான் விரும்பினவற்றை அனுபவித்தாயிற்று. தர்ம அனுஷ்டானம் செய்தேன். உமக்கு பணிவிடை செய்ததனாலே புண்ணியலோகமும் பெறுவேன். மரணம் எனக்கு பயம் தரவில்லை. நான் போன பிறகு நீ வேறு ஸ்திரீயை அடைய முடியும். நீ சந்தோஷமாக என்னை அரக்கனிடம் அனுப்பிவிடும் என்று அந்த பெண் அழுகிறாள். அவளுடைய மனைவி அழுகிறான். அதுக்கு அவன் சொல்றான், மனைவி சொல்லவும் பிராமணன் அவளை தழுவிக்கொண்டு ஸ்திரீயை போல மெல்லிய குரலில் அவனும் அழ ஆரம்பிக்கிறான். அன்புள்ளவளே சுந்தரி, நீ இவ்வாறு பேசாதே. இத்தகைய நாணமுள்ள ஒரு மனைவிய ஒருபோதும் விட தகுதியாகாது. புத்தியுள்ள புருஷனுக்கு இந்த உலகத்துல ஸ்திரீயை, அதாவது பெண்ணை பாதுகாக்க வேண்டியது, ரட்சிக்க வேண்டியது முதல் கடமை. எக்காலத்திலும் விடத்தகாத ஸ்திரீயை நான் அரக்கனுக்கு கொடுத்து விட்டு நான் ஜீவனை வைத்து கொண்டு இருப்பேனானால் நான் ஒரு மகா பாவியாவேன் அப்படின்றார். தாயும் தகப்பனும் இந்த மாதிரி மாறி மாறி பேசுறத கேட்ட மகள் சொல்றா, நான் சொல்றத கேளுங்க தாயும் தந்தையரே, கேட்டுவிட்டு எனக்கு உசித்தபடி செய்யுங்க. நான் தான் உங்களால் இழக்கத்தக்கவர். என்ன அரக்கனிடம் அனுப்பிடுங்க. ஏன் ஒருத்தையை கொண்டு எல்லாற்றையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஓடத்தை கொண்டு ஆற்றை தாண்டுவது போல என்னை கொண்டு ஆபத்தை தாண்டுங்கள். நீங்கள் பரலோகம் சென்றால் என் சகோதரனான இந்த குழந்தையும் சீக்கிரமா இறந்துருவான். தந்தையே, நீர் இறந்தால் சிறு பெண்ணாகிய நான் அனாதையாக விசனத்தில் சிக்கி கஷ்டப்படுவேன். இந்த குலத்திற்கு விமோசனம் தரக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன். நான் சொல்லியபடி செய்தீர்களானால் என் பிறவி பயனுள்ளதாகும். என்னுடைய நன்மை கருதியை நீர் என்னை அரக்கனுக்கு அனுப்புங்க அப்படின்றான். இவ்வாறு தனக்கு ரொம்ப செல்ல மகள் இப்படி சொல்லவும் தந்தையும் தாயும் இருவரையும் அவளை கட்டி தழுவி முத்தமிட்டு அழுதார்கள். எல்லோரும் அழுவதையும் கண்டு குழந்தையாக மகன் மலர்ந்த கண்களோடு, அப்பா அழாத, அம்மா அழாத, அக்கா அழாத, ஒவ்வொருவிடம் போய் சொல்லி அவர்களோட மடியில் அமைந்தான். பிறகு அவன் அங்கிருந்து எழுந்து ஒரு விறகு குச்சியை கையில் எடுத்துக்கொண்டு, அந்த ராட்சசனை நான் இதனால் கொன்று போடுவேன் என்று மழை சொல் கேட்கவும் எல்லோரும் சேர்ந்து பெரும் துக்கத்துக்கிடையே சிரிக்கிறாங்க. அதுதான் நல்ல சமயம் என்று குந்தி தேவி இவற்றை எல்லாம் கவனித்துக் கொண்டு விட்டு பேசுகிறாள். இந்த துக்கத்திற்கு ஏன் காரணம்? ஏதாவது நிவர்த்தி செய்ய முடியுமானால் நான் செய்கிறேன் அப்படின்றா குந்தி தேவி. பிராமணன் சொன்ன, அம்மனி, உன்னால் என்ன செய்ய முடியும்? இந்த ஊருக்கு உள்ள வேலை அருகே ஒரு குகை இருக்கிறது. அதில் வந்து ஒரு கொடிய அரக்கன் இருக்கிறான். அதில் ஒரு கொடிய அரக்கன் இருக்கிறான். அவன் பெயர் பகாசுரன். மிகவும் பலவான் அவன். இந்த தேசத்தையும் நகரத்தையும் அவன் கட்டுக்குள்ள வச்சிருக்கான். சென்றபதியின் 3 வருஷங்களாக அவனால் இந்த நகரம் பீடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தேசத்து அரசனாயிருந்த சத்திரியன் வேதகிரிய நகரத்தில் இருக்கிறான். அதனால் அவனால் மக்களை வந்து காப்பாற்ற முடியல. இந்த அரக்கன் குகையில் வசித்து கொண்டு ஊரில் உள்ள ஸ்திரீகள், பால விருத்தர் என்று எல்லோரையும் அவன் இஷ்டப்படி சாப்பிட்டு இருக்கான். கொன்று ஊரோர் எல்லோரும் சேர்ந்து ஒரு நியமம் செய்து கொள்ளும்படி அவனை கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். அதபடி நினைத்தபடி, நீ கொல்லாதே, உனக்கு வேண்டிய மாமிசமும் அன்னமும் தயிரும் சாராயமும் கல்லும் பலவித பானங்களும் பாத்திரங்களை வைத்து வண்டிக்கு 2 கருப்பு காளை மாடுகளையும் கட்டிவிட்டு ஒரு ஒரு மனிதனாக வாரம் ஒரு முறை அனுப்புறோம். நீ வந்து எல்லாரையும் வந்து கொன்னு தின்னாத அப்படின்னு சொல்றாங்க. நீ அந்த அன்னத்தையும் ஆடுகளையும் ஆலையும் தின்றுவிட்டு மற்றவர்களை நீ தொந்தரப்படுத்தாம இருக்கணும்னு ஊரார் வேண்டி கொள்ள அவனும் அதை அங்கீகரித்து அவ்வாறே நடந்துகிட்டு வருது. அவனும் அந்த மாதிரி பண்ணும்போது இதுதான் முதல் தடவை அந்த பலவான அரக்கன் வந்து மற்ற பகைவர்களிடத்தில் இருந்தும் காட்டு மிருகங்களிடம் இருந்தும் அதுக்கு அங்கீகரித்து அவ்வாறே நடந்துகிட்டு வருது. அது முதல் அந்த பலவான அரக்கன் வந்து மற்ற தேசத்து ஆட்கள் பகைவர்களிடம் இருந்தும் காட்டு மிருகத்திலிருந்தும் இந்த இதை வந்து தேசத்தை ரட்சித்து வரான். ஆனா அதுக்கு பதில் இந்த உடன்படிக்கை வரி அநேக வருஷங்களா இப்படிதான் நடந்துட்டு வருது. இந்த கஷ்டத்துலேருந்து தேசத்தை விடுவிக்க யாராவது எங்காவது செஞ்சாங்கன்னா அவர்களை உடனே ராட்சசன் வந்து பிள்ளை பெண்மணிகளோடு கொன்று தின்று விட்டு அடக்கிட்டு வருவான்.
அம்மணி எங்கள் பரம்பரை அரசனால கூட எங்களை காப்பாற்ற முடியல. சக்தியுள்ள ராஜாவடையாத ஜனங்கள் மனைவி மக்களை பெறுதலே கூடாது. தகுந்த அரசனை முதலில் அடைய வேண்டும். அதன் பிறகே மனைவியையும் தன தானியங்களையும் அடைய வேண்டும். சரியான அரசன் இல்லாவிட்டால் மனைவி ஏது தனம் ஏது? இந்த வாரத்துல அசுரன் தின்றுவிட அனுப்பும் ஆள் அனுப்பும் முறை வந்து எங்க குடும்பத்துக்குமா? எங்கேயாவது ஒருவனை விலை கொடுத்து வாங்கி அனுப்புவதற்கு எனக்கு பொருளும் கிடையாது. மனைவியாவது குழந்தையாவது அரக்கனிடம் அனுப்ப என்னால் முடியவில்லை. எல்லோரையும் கூட்டிக் கொண்டு அரக்கனிடம் நான் செல்வேன். எங்க எல்லாத்தையும் அவன் அந்த பாவி கொண்டு தின்னட்டும். அம்மா நீ கேட்டதுனால நான் இதை சொல்றேன் அப்படின்றாங்க அந்த பிராமணன். இந்த ஏக சக்கரபுரி கதையில எவ்வளவு தத்துவங்கள் நீங்க நிறைஞ்சிருக்கேன்னு பாருங்க. நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். அரசியல் தத்துவங்கள் இதில் நிறைய அடங்கியிருக்கு. குந்தி பீமனுடன் கலந்து பேசிவிட்டு திரும்பி வந்து சொன்னான். திரும்பி வந்து சொல்றா பீமனோடு கலந்து பேசிட்டு திரும்பி வந்து சொல்றான், இந்த பயத்திற்காக நீங்கள் துன்பப்பட வேண்டாம். எனக்கு 5 குழந்தைங்க இருக்காங்க, குமாரர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் இந்த அரக்கனுக்கு இறையை எடுத்துக்கொண்டு செல்வான் என்றால் பிராமணன், ஐயோ கூடாது, அதிதியாக வந்திருக்கும் உன் மகனுடைய உயிரை எனக்காக பலி கொடுக்க நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன்றாங்க. அது குந்தி, பிராமணரே பயப்படாதீர், என் மகன் வந்து மந்திர சக்தி பெற்றவன், அந்த அரக்கனை கொன்று வருவான். இவன் அரக்கர்களை கொன்றதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இதை நீங்கள் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, சொன்னால் அந்த வித்தை இவனுக்கு உதவாதுன்னு அப்படின்னு சொல்றான். வெளியே தெரிந்தால் துரியோதனுடைய ஆட்கள் இவர்கள் பாண்டவர்கள் தான் என்று தெரிந்து கொள்ள முடியும் என்று பயந்துதான் அவ இவ்வாறு கேட்டுக்கிறார். குந்தி செய்த ஏற்பாடால் பீமனுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் உற்சாகமும் ஏற்பட்டன. சகோதரர்கள் பிக்ஷை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வராங்க. பீமசேன முகத்துல ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சியை கேட்ட தர்மபுத்திரன் பீமன் ஏதோ சாகசம் செய்ய நினைச்சிருக்கான் போல் இருக்கேன்னு ஊகித்து குந்திட அம்மா பீமன் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கானே, அவன் என்ன செய்ய யோசிச்சிருக்கான் அப்படின்னு கேட்கிறான். குந்தி வந்து பிராமணரோட கதையை அப்படியே சொல்றா. வா, அதுக்கு யுதிஷ்டிரன், இது என்ன செய்யக்கூடாத சாகதத்தை செய்கிறாய்? பீமனுடைய வலிமையும் ஆதாரமாக கொண்டு நாம் சிந்தையற்று தூங்குகிறோம். வஞ்சகர்கள் பறித்து கொண்ட ராஜ்யத்தை இவனுடைய பராக்கிரமத்தால் நாம மறுபடியும் அடைய காத்திருக்கிறோம். பீமனால் அல்லவோ நாம் அரக்கு மாளிகையில் தீக்கிரைக்காமல் நாம் தப்பினோம். இந்த பீமனை இழப்பதற்கு வழி தேடினாயா? துயரங்களால் மனம் நொந்து போய் புத்தி இழந்து விட்டாயா என்று போலிருக்கிறது என்றான். யுதிஷ்டிரன் சொல்ல குந்தி தேவி, யுதிஷ்டிரனே, இந்த பிராமணர் வீட்டில் நாம் பல காலம் சுகமாக வசித்தோம். மனிதர்களாக பிறந்தவர்களுடைய கடமையும் லட்சணமும் உபகாரத்துக்கு பிரதி உபகாரம் செய்வதேதான். பீமனுடைய பராக்கிரமத்தை நீ லேசில் எடை போடாதே. நான் அறிவே, நீர் பயப்பட வேண்டாம். வாரணாவதத்தில் இருந்து நம்மை வரை அனைவரையும் தூக்கி வந்த பீமன், இடும்பனை கொன்ற பீமன், இவன் உயிரை பற்றி எனக்கு பயம் இல்லை. இந்த குடும்பத்துக்கு உதவுவது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்றான். பிறகு நகரவாசிகள் பல வகை மாமிசங்கள் சேர்ந்த அன்னத்தை குடங்களையும் நிறைய தயிரும் பானங்களும் வண்டியில் வச்சுக்கிட்டு பிராமணர்களோட வீட்டாண்ட வராங்க. 2 கருப்பு காளை மாடுகள் பூட்டிய அந்த வண்டியில் பீமன் ஏறி அமர்ந்து அரக்கனுடைய குகைக்கு செல்றான். வாத்திய முழக்கத்தோடு வண்டி சென்றது. குறிப்பிட்ட இடம் வந்து சேர்ந்ததும் கூட வந்த ஊர் ஜனங்கள்லாம் நின்றுடுறாங்க. பீமன் மட்டும் வண்டியை ஓட்டிட்டு போனான். அவ்விடத்துல ரொம்ப மோசமா இருந்தது. எலும்பு முடி ரத்தம் சிந்திக்கன, துண்டாக்கப்பட்ட கை கால்கள் தலைகள் கழுகுகள் வட்டமிட்டன. பொறுக்க முடியாத நாற்றமாக இருந்தது. பீமன் வண்டியை நிறுத்திவிட்டு போஜன பண்டங்கள் எல்லாம் அவசர அவசரமாக சாப்பிட ஆரம்பித்தான். நான் அரக்கனோடு முந்திய யுத்தம் செய்தால் அப்போது அன்னம் எல்லாம் இறந்து போய்விடும். தவிர இந்த அரக்கனை கொன்னுட்டு நம்ம சாப்பிட்டா பிணம் தொட்ட தீட்டும் உண்டாகும், சாப்பிட முடியாது என முன்னதாகவே எல்லாவற்றையுமே சாப்பிடுவதா விட்டு விடுவதாக தீர்மானித்து தயிர் அன்னம் எல்லாம் கொடுத்துருக்காங்க கிராம மக்கள். அதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தான். வெகு நேர கோபத்தோடு காத்துட்டு இருந்த அரக்கன் பீமன் செய்வதையெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். இன்னும் அவனுக்கு ரொம்ப பயங்கர கோபம் வந்தது. பீமனும் அரக்கனை கண்டு அவனை பெயரிட்டு அழைத்தான். பெரிய சரீரம், அடர்ந்த மீசை, தாடியும் தலைமுயிரும், காது வரையில் அகன்ற வாயும், அந்த பயங்கரமான அரக்கனை பீமனை தூக்கி செல்ல ஓடி வந்தான். பீமன் சிரித்து கொண்டே அவனை கவனிக்காவது போல
அவனுக்கு முதுகை காட்டிக்கொண்டு வேறொரு புறம் நோக்கி உட்கார்ந்து அன்னத்தை சாப்பிட்டு கொண்டே இருந்தான். ராட்சசன் வந்தான், முதுகில் ஒரு அறை அறைந்தான். பீமன் அந்த அடியை வாங்கிக்கிட்டோம் திரும்பி பாராமையே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் அன்னத்தை. பிறகு குடத்தை எடுத்து தயிரையும் குடித்து விட்டு வாயை துடைத்து கொண்டு நல்லா தெம்பானவனாக ராட்சசனை திரும்பி பார்த்தான். அதற்கு மேல் இருவருக்கும் பெரிய யுத்தம் நடந்தது. பகாசுரனை பீமன் உடைத்து உதைத்து கீழே தள்ளி ராட்சசா களைப்பாறு என்பான், பிறகு எழுந்து வா என்பான். அசுரன் அநேக தடவை பீமனால் தள்ளப்பட்டு மீண்டும் மீண்டும் எழுந்து போர் புரிந்தான். முடிவில் பீமன் அரக்கனை கீழே தள்ளி முதுகின் மேல் முழங்காலை வைத்து முதலில் அவனுடைய எலும்பை முறித்தான். அசுரன் பயங்கரமான சப்தம் செய்து வாயில் ரத்தம் கக்கிக் கொண்டு உயிர் நீத்தான். பீமன் பிணத்தை இழுத்து வந்து நகரத்தின் கோபுர வாயிலில் போட்டுவிட்டு பிறகு பிராமணனுடைய வீட்டுக்கு போய் ஸ்தானம் செய்து தாயாரிடம் நடந்ததை சொல்லி அவளையும் ஊராரையும் மகிழவை பீமசோரன் பகாசுரனை வதம் பண்ணிட்டான். இந்த ஏக சக்கரபுரி கதையிலிருந்து பகாசுரன் கதையிலிருந்து ஒரு நிறைய அரசியல் தத்துவங்கள், நடைமுறையில் நடக்கக்கூடிய அரசியல் தத்துவங்கள் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும், மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஒழுக்கம் எப்படி மேம்பட வேண்டும், ஒரு மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய கடமைகள் என்ன என்ற அனைத்துமே மகாபாரதத்தில் நம்மளுடைய புராணங்களில் அடங்கியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு நான் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம புராணங்களை சொல்கிறது, அவங்கவுங்க மதத்தை சார்ந்த புராணங்களும் சொல்கிறது மிக மிக நல்லது. நன்றி, வணக்கம்.